அன்னபூர்ணி அரசோடைய அலுமல் தாங்கவே முடியல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பயும் ஒரு சேட்டை வேலை பண்ணியிருக்காங்க. என்ன சேட்டை அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூப் சேனலில் தினம் தினம் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறவங்க தான் அன்னபூர்ணி. ஆன்மீகம் என்றால் என்பது குறித்து புதிதாக ஒரு விளக்கத்தை அளித்து அதை வந்து பக்தர்களிடையே ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தினாங்க அன்னபூர்ணி அரசு அம்மா. கடந்த 2013 வேறொரு பெண்ணோட கணவரோட குடும்பம் நடத்தி அது வந்து சட்ட ரீதியிலாக ஏகப்பட்ட பிரச்சனைகளாக கொடுத்து இது சொல்வதெல்லாம் உண்மை வரைக்கும் போயிட்டு என்னதான் வந்துட்டு லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் எத்தனையோ புத்திமதி சொன்னாலும் அவங்க அதை கேட்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தியோட அவதாரம் அப்படின்னுலாம் சொல்லிட்டு வேற சுற்றிட்டு தெரிகிறாங்க. இது என்ன ஃபேஸ்புக்கு யூடியூப்பு அப்படின்னு தன்னை தானே அவங்களே பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு மாலையெல்லாம் அணிஞ்சிட்டு இவங்க பண்ணுற அலும்பல் இருக்குதே அப்பா சாமி. அது மட்டும் இல்லைங்க, மக்கள் எல்லாம் அவங்களுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்கிறாங்க. மக்கள்னா மக்கள் இல்லைங்க, காசு கொடுத்து செட் பண்ண மக்கள் அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 1 திவ்ய தரிசனம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை அனுமதியின்றி துருதுருன்னு இவங்க ரெடி பண்ணுறதான போஸ்டர்கள்லாம் வெளியாகி ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு போணுச்சு. அந்த நாளில் ஒரே நாளில் இவங்கெல்லாம் பிரபலமாக அது மட்டும் இல்லாமல் பிரபலப்படுத்த இவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, அடங்காமல் இன்னும் நிறைய வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது சொந்தமாக யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் என்னதான் இருந்தாலும் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனவிலிருந்து விழித்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாங்க. அதே மாதிரி அடுத்தது உணர்வு அப்படின்னா என்னன்றது குறித்த விளக்கத்தையும் ஒரு வீடியோவாக அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சமாதி என்றால் அப்படின்னா என்னன்றதையும் அவங்க விளக்கியிருக்காங்க. மனிதன் எல்லா தளங்கள்லையும் வாழ்ந்துட்டுருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மனித தளம், எண்ணங்களின் தளம், அறிவின் தளம், ஆணவங்களின் தளம் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறான்றத இவங்க இணையதள வாயிலாக சொல்லியிருக்கிறது தான் இங்கே பெரிய அலும்பலை. இந்த வகையில் என்ன விஷயத்தை இப்போ சொல்லி தொலைச்சாங்க, என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் சமாதி அப்படின்றதுக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏமா கொரோனாவால் அவன் பீதி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான், நீங்கள் சமாதிக்கான விளக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்களேம்மா அப்படின்னு நிறைய பேர் இவங்களை திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. சைவ கல்பா சமாதியாங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நேரம் மட்டும் சமாதியாக இருக்கிற நிலையா இன்னமா இது, கொஞ்சம் நேரம் கடைக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரம் படத்துக்கு போயிட்டு வரேன்ற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இந்த சமாதிக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமாக மட்டும் சமாதியாக இருக்கணுங்க. எங்கே போனோம் எங்கே வந்தோம் அப்படின்லாம் தெரியாமல் ஒரே நொடியில் அந்த அரை மணி நேரத்தை கடந்துட்டு வர்றது தான் இந்த சமாதிக்கான விளக்கமாக. நிர்விகற்ப சமாதிங்களாங்க, இதில் தான் 2 வருடம் 3 வருடம் சமாதி நிலையில் இருக்கிறது தான். புற வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி உடலோடு ஒடுங்கி இருந்து காலமற்ற நிலையில் இருக்கிறது தான் இந்த சமாதிக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏம்மா இப்படி பண்ணுறீங்கம்மா, கொரோனா காலத்தில் சமாதியை பற்றி இப்படி ஒரு விளக்கம் தேவையா? இதில் நீங்கள் உள்ளே ஒடுங்கி இருப்பீங்க, அதாவது சகஜ சமாதி அப்படின்னா இதில் நீங்கள் அது கூடயே ஒன்றி இருப்பீங்க, ஆனால் உங்களோட வெளி வேலைகளெல்லாம் எல்லாமே நிற்காமல் அப்படியே நடந்துகிட்ருக்கோம். நீங்கள் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறதோ அதுதான் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு சத்தியமாக புரியல, உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி உடல் வெளியில் செய்ய வேண்டிய எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. இதனால் புற உலக வேலைகள் எதுவுமே கிடையாது, உங்கள் வேலை, படிப்பு, குடும்பம் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உள்தன்மையிலேயே லயித்து கொண்டே இருப்பீங்க அப்படின்றதான் இந்த சகஜ சமாதியோட விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நாகரீக காலத்தில் சகஜ சமாதி நிலை தான் உங்களுக்கு தேவை அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே உங்களுக்கு ஆணவம் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உயிர்ப்பித்த தன்மையோடு கலந்திருப்பீங்க, இறைவனோடு கலந்திருப்பீங்க, இறைவனோட சங்கமித்த செயல்கள்லாம் செய்யும் பொழுது எல்லா நிகழ்வும் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த கர்மாவும் உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கர்மாவும் தொட முடியாது அது வேறு விஷயம், ஆனால் எங்களை நீ போட்டு இப்படி ஏமா இப்படி பண்ணுற எந்த காலத்தில் என்ன கர்மமாக நான் உங்களுக்கெல்லாம் பண்ணி தொலைச்சோம் அப்படின்றதான் இப்போ எங்களோட எல்லாத்தோட மைண்ட் வாய்ஸாகவும் இருக்குது. சமாதி மற்றும் சாவுக்கு வித்தியாசத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாக கேட்கும் போது உடலை கொடுத்தா அது சமாதியாக, இயற்கையே பிடுங்கி சென்றால் அது சாவு அப்படின்ற புதிய உருட்டெல்லாம் நம்மளுடைய அன்னபூரணி அம்மா உருட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை ஃபுல்லுமே முடிச்சிருக்கிறாங்க. நானும் வந்துட்டு ஏமா உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்டுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன்.